ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த முயலுக்கு வந்து கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்திருக்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் லைட்டாக ஸ்வெல்லிங் வேறு இருக்குது லைட்டாக. இதுக்கு வந்து நான் என்ன மருந்து போடுறேன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த முயல் வந்து 60 நாள் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பெருசாக போய் தான் இருக்குது. இதுவரை இதுக்கு புண்ணே வந்ததில்லை. இந்த வட்டம் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இந்த இதுக்கு வந்து நான் என்ன மருந்து கொடுக்குறேன்னா, அஸ்காபியல்ங்கிற ஒரு மருந்து தாங்க, ஆயில்மெண்ட்டு தான் போடுறேன். அந்த மருந்து தாங்க நான் தடவி விட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போயுமே இந்த மருந்து வந்து கொஞ்சம் பட்ஸில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி தடவி விட்டுருங்க. எப்போயுமே இந்த முயல்களை வந்து மற்ற முயல்களோட சேர்ந்து விட்டுறாதீங்க. எப்போயுமே தனியாகவே கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மற்ற முயல்களுக்கும் வந்து பரவாமல் இருக்கும். இது சொறிய மாதிரி தாங்க தெரியுது. அதனால தான் இந்த அஸ்காபியல் மருந்து போட்டு பார்ப்போம். நான் வந்து காலையில் ஒருக்கா மாலையில் ஒருக்கா ரெண்டு வேளையுமே போட்டுருவேன். இதை தொடர்ந்து போட்டாலே இந்த சொறி இதெல்லாம் சரியாக போயிருங்க. பாருங்கள், இந்த அஸ்காபியலுங்கிற இந்த மருந்து தாங்க. இந்த மருந்து வந்து இது வந்து இன்னொரு முயலுக்கும் வந்திருக்குங்க. நான் வந்து இந்த முயலை வந்து நிறையா முயலோட சேர்த்து போட்டிருந்தேன். அதனால தான் ஒன்று மாற்றி கடிச்சிருச்சு. கடிச்சு தான் இந்த மாதிரி புண்ணு வந்திருக்கு. இந்த இதுக்கு வந்து இந்த அஸ்காபியல் மருந்து கொடுக்கலாம், இல்லை வேறு மருந்து கொடுக்கலாம். என்னென்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது தாங்க இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் சரியாகவே ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னும் லைட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக சரியானதும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேங்க. இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இல்லை, இந்த மாதிரி புண்ணு மாதிரி இருக்குதுன்னா இதுக்கு வந்து நம்ம சிப்லாடின்னு கூட நம்ம தடவலாங்க. அந்த மருந்து தடவும்போது நம்ம சீக்கிரமாகவே வந்து சரியாயிரும். சொறி மாதிரி இருந்தால் வந்து கண்டிப்பாக நம்ம அஸ்காபியல் போட்டால் நல்லாவே சரியாயிருங்க. இது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அது சொறியாக கடிச்சிருக்கா என்னென்னே தெரியல. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அஸ்காபியல் போட்டேன். ஆனால் அது கூடமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிப்லாடின் போட்டேங்க. இந்த சிப்லாடின் போட்டவுடனே நல்லா கம்ப்ளீட்டாகவே சரியாயிருச்சு. இந்த புண்ணு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த மருந்து போட்டிருக்க முயல்களை வந்து மற்ற முயல்களோடு சேர்த்து விடக்கூடாதுங்க. அந்த முயல்கள் வந்து சாப்பாடு நினச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். தாய் முயல்கிட்ட விட்டால் கூட அதுவே க்ளீன் பண்ணிடுங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் நேரம் தனியாகவே வச்சுருக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாக சாப்பாடு போட்டுடணுங்க ஃபஸ்ட்டு. இல்லை, முயல்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மருந்து போட்டோம்னா அந்த மற்ற முயல்கள் வந்து அந்த மருந்தையே இது பண்ணாதுங்க. அதனால் எப்பவுமே சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முயல்களுக்கு மேலே மருந்து போடலாம். இங்கே பாருங்கள், இந்த முயலுக்கும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் இதே சிப்லாடின்னு மருந்து தான் போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம மருந்து போட்டுட்டு வேறு எங்கேயும் காதில் காலில் எங்கேயும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எப்பயுமே முயல்களுக்கு வந்து காதில் காலில் தாங்க ரொம்ப அதிகமாக வரும் இந்த சோரி இந்த மாதிரி புண்ணு வந்துச்சுன்னா. நான் இப்போ ரெண்டு மருந்துமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே கேட்குதுங்க. ஒரு வாரம் வந்து நம்ம தனியாகவே கேர் எடுத்து பார்த்துக்கணுங்க. ஒரு வாரம் வந்து எல்லா மற்ற முயல்களோட சேர்த்து வைக்காமல் தனியாகவே செப்பரேட் பண்ணிடணும் இதை. அப்போ தான் நம்ம அடுத்த முயல்களுக்கு பரவாமல் இருக்கும். இது ஆக்சுவலாக இது கூட இருந்த முயல்கள்லாம் நான் எல்லாத்தையும் ஒரே கூண்டில் போட்டுட்டேன். இந்த ஒரு முயலை மட்டும்தான் சரி இதுக்கு வந்து இந்த மாதிரி புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தேன்.
இப்போ இது இன்னொரு 1 வீக் வந்து நம்ம தனியாக கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுடலாங்க. அதுவரை அது தாய் கூட இருக்கட்டும். இப்போ வந்து 1 வீக் ஆயிடுச்சுங்க. 1 வாரம் கழித்து தான் அந்த அடுத்த வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ நான் எல்லா முறைகளையுமே ஒன்றாவே போட்டுட்டேங்க. எல்லா முறைகளுமே இப்போ நான் ஒன்றா தான் வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம எந்த முயல் பார்க்கலாம் பாருங்கள். அந்த முயல் தான் அது அதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், அந்த புண்ணு வந்து நல்லாவே சரியாயிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. அந்த இடத்துல முடி மட்டும்தான் இப்போ கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ முயல் வந்து சூப்பராகவே புண்ணு சரியாயிடுச்சு. நம்ம மற்ற முயல்களோட சேர்த்தே போட்டுடலாம். நம்ம இன்னும் கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட அந்த மாதிரி மருந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கருப்பு முயலுக்கும் வந்து நல்லா சுத்தமாக சரியாயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், அந்த புண்ணு இருந்த இடமே தெரியல. இதுக்கும் வந்து நல்லா சரியாயிடுச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் லைட்டாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், புண்ணு நல்லா சரியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் H&H தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.